நீங்கெல்லாம் இவ்வளவு தீர்க்கமா முடிவெடுத்து இவ்வளவு அமைதியா, அது முக்கியமா தாய்மார்கள் முடிவெடுத்துட்டா அதை யாராலுமே மாத்த முடியாது. கண்டிப்பா செய்வீங்களா? உங்களுடைய அணைக்கட்டுக்கு இதே மாதிரி சட்டமன்றத்துக்கு ஒரு நல்ல உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அமைச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கா? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வந்து அடிக்கடி சந்திக்கிறாரா? உங்களுடைய குறைகளை கேட்கிறாரா? வாக்காளர்களை சந்திச்சுட்டு வர்ற வழியிலெல்லாம் வரவேற்பு, பொதுமக்கள் என்னுடைய காரை நிப்பாட்டி வழி அனுப்பி வைக்கிறாங்க, வாழ்த்தி என்னையும் நம்முடைய வேட்பாளரையும் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த தோழர்கள் வாழ்த்தி வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா அதிமுகவை சேர்ந்த நண்பர்கள் கூட எங்களை வாழ்த்தி, நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க போங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு வாட்டி அவங்கள விரட்டி அடிச்சிட்டீங்க. ஏப்ரல் 18ஆம் தேதி ஒட்டுமொத்த தமிழகமும் உங்களுக்கு தெரியும், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நம்முடைய தலைவர் தலைமையில் அமைந்த அந்த கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று காணாத வெற்றியை ஏற்கனவே தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்துட்டாங்க. அப்பவே இந்த வேலூர் தொகுதிக்கு தேர்தல் நடந்திருந்தா நம்முடைய வெற்றி வேட்பாளர் தலைவருடைய அன்பை பெற்ற வேட்பாளர் ஆசி பெற்ற நீங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. உங்களுடைய முகங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறதுக்கு நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் 10 வாக்காக 20 வாக்காக பெருக வேண்டும். பிரச்சாரம் பண்ணுவீங்களா? உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், உங்கள் பகுதியில் வசிப்பவர்கள், உங்கள் தெருவில் வசிப்பவர்கள் எல்லாத்தையும் போய் சொல்லுங்க. உதயசூரியன் சின்னத்துல ஆகஸ்ட் 5ஆம் தேதி போய் வாக்களிக்கணும்னு சொல்லணும். செய்வீங்களா? உங்களுடைய ஒவ்வொரு வாக்கும் 10 வாக்காக 20 வாக்காக பெருக வேண்டும். மிக பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்முடைய கதிரானந்த் அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், உங்கள் பாதம் தொட்டு கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். முத்தமிழ் இருந்தாலும் கேட்க வேண்டிய என் கடமை இல்லாம உதயநிதி வந்தா பிள்ளை ஓட்டு கேட்காம போயிட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாதுல்ல. ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பா கண்டிப்பா 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கலைஞர் தான் கொண்டு வந்தார். ஆனா இந்த ஆட்சியில வெறும் மாசத்துக்கு 5 நாள் தான் உங்களுக்கு தராங்க. கண்டிப்பா விரைவில் பொது தேர்தல் வரப்போகுது, அப்பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் நம்முடைய தலைவர் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கிறதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் காத்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குடிதண்ணீர் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தது திமுகவோட ஆட்சியில நம்முடைய தலைவருக்கு துணை முதல்வராக இருக்கும் போது கொண்டு வந்தார். எனவே உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தண்ணீர் பிரச்சனையா இருக்கட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமா இருக்கட்டும், அத்தனைக்கும் சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி உங்களுடைய குரலாக ஒழித்து உங்களுடைய உரிமைகளை தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பெற்றெடுத்து ஆல்ரெடி ஏற்கனவே 37 பேர்களை வெற்றி பெற்று அமைச்சு வச்சிட்டீங்க. 37 பேரோட சேர்த்து 38ஆவதா நம்முடைய கதிரானந்த் அவர்களை தயவு செய்து நாடாளுமன்றத்துக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல கண்டிப்பா செய்வீங்களா? அந்த செய்வீங்கன்ற நம்பிக்கையோடு நான் போறேன். கண்டிப்பா வெற்றி பெற வச்சீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களை நன்றி சொல்வதற்கும் நான் இதே இடத்துக்கு நான் வருகிறேன். எனவே மீண்டும் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது உதயசூரியனுக்கு ஆதரவு தாருங்கள். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி நன்றி நன்றி. தேமுதிக